வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ஒரு சில நாட்களில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போதைக்கு முடிஞ்ச யூபிஎஸ்சி 2020 மெயின்ஸ் எக்ஸாம் இதனுடைய குவஷன் அனாலிசிஸை போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஆன்சர் கீயை அனலைஸ் பண்ணி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதனால் இப்போதைக்கு என்னால் இதை செய்ய முடியல. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த அனாலிசிஸை பண்ணுறதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன். இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த 2020 மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, உடனே இதற்கான ஆன்சருக்கு நான் நெட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆன்சருக்கு எடுத்து நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் நான் அட்டம் தரும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதே பாயிண்ட்டை நான் எழுதலாம் மெயின்ஸ் எக்ஸாமில் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. இது ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் டான்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, அதாவது நடனமாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல பேசிக்ஸை கற்றுக்கணும் இல்லையா. முதல்ல பாடியை ஃபிட் ஆகணும், பாடியை ஃப்ளெக்சிபிள் ஆகணும், வேகமாக அந்த அசைவுகளை கொண்டு வரணும், அந்த நளினத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பேசிக்கான ஸ்டெப்ஸை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆடணும், ஆமாவா இல்லையா. இதே இதுக்கு பதிலாக ஒரு சினிமா பாட்டு எடுத்துக்கிட்டு, ஒரு நல்ல ஒரு சாங் அதில் வந்து டான்ஸ் நல்லா இருக்குன்னு வைங்க, அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே நான் போட்டு அதை வாட்ச் பண்ணி அந்த பாட்டுக்கு மட்டும் நான் அப்படியே டான்ஸ் ஆட கற்றுக்கிறேன், அதில் வர நடிகர் மாதிரி நானும் ஆடுறேன் அப்படின்னு நினச்சா இது சரியாக இருக்குமா? அப்படி செஞ்சால் என்ன ஆகும், உங்களுக்கு பேசிக்ஸே இல்லை ஆனால் அட்வான்ஸ்டான ஒரு டான்ஸ் அப்படியே பார்த்தானீங்கன்னா என்ன ஆகும், விழுந்துருவீங்க, கீழே ஸ்லிப் ஆகிடும், அடிபட்டுரும், சுளுக்கு பிடிச்சிக்கும், இதுதான் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே ப்ராப்பராக டான்ஸே கற்றுக்க முடியாது, ஏன்னா டைரெக்டாக ஒரு சில ஸ்டெப்ஸை மட்டும் லேர்ன் பண்ணுவீங்க அந்த சாங்கை பார்த்து, அதுதான் மைண்டில் இருக்கும், ப்ராப்பரான மூமெண்ட்டே லேர்ன் பண்ண முடியாது, அந்த நளினம் எதுவுமே இல்லாமல் போயிடும். இப்போ இந்த மாதிரி ஆன்சருக்கு டைரெக்டாக எடுத்து மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறது இதே மாதிரி தான். இந்த தப்பை நீங்கள் தயவு செஞ்சு செய்யக்கூடாது, ஓகேங்களா. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஆன்சருக்கு நெட்லேருந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆன்சருக்கு இருக்கும், அந்த ஆன்சருக்கியில் இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் எழுதக்கூடாது. மெயின்ஸ் எக்ஸாம் உங்களோட சொந்த வார்த்தைகளில் என்ன பாயிண்ட் தேவையோ அதை தான் நீங்கள் எழுதணும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, கண்டதும் இருக்கும். 250 வார்த்தை ஆன்சருக்கு 500 வார்த்தை இருக்கும் ஆன்சருக்கு, ஓகேங்களா. அது இல்லாமல் இங்கிலீஷெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்கும், அதை பார்த்தாலே நிறைய பேர் டிமோட்டிவேட்டிங் ஆகிடும். இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது, இந்த வேலைகளை செய்யக்கூடாது. 2020 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதற்கான க்வெஸ்சனை யார் அட்டெம்ப்ட் பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய 2021 ப்ரிப்பரேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கானவங்க தான் இந்த முயற்சியில் ஈடுபடணும். முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கணும், அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜை பில்ட் பண்ணணும், கான்செப்டில் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். சைமல்டேனியஸாக நடப்பு செய்தியை டெய்லிக்கும் படிக்கணும், கோர் கான்செப்டையும் நடப்பு செய்தியில் படிக்கணும், இன்டிகிரேட் பண்ணி நாலேஜை வளர்த்துக்கணும். டெய்லிக்கும் குறைஞ்சது ஒரு கேள்விக்கு நீங்களாகவே ஆன்சர் எழுதணும், நீங்களாகவே கேள்வி ஒன்று எழுதி ஆன்சர் பண்ணணும். இதை ஒரு 3-4 மாதத்துக்கு பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும், ஓகேங்களா. சொல்லுங்க புரியுதா. அந்த 4 மாத காலத்தில் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரை எடுக்கலாம், ஆனால் சால்வ் பண்ணக்கூடாது, க்வெஸ்சனை எடுத்து அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். இதை தான் நான் அந்த கைட்லைன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை ஏற்கனவே நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 மாதம் செஞ்சு இருந்தீங்கன்னா, இந்த 2020 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இருக்க கேள்விகள் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக நாலேஜை கெயின் பண்ணவங்க மட்டும்தான் இதை பண்ணணும், மற்றவங்க இதை செய்யக்கூடாது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்பராக நாலேஜ் இல்லை, ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் இல்லைன்னா நீங்கள் இதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னா, மைண்டு மெக்கானிக்கலாக ஃபிக்ஸ் ஆகிடும், ஒரு சில ஃபேக்டில் போய் உட்காந்துரும், அதுக்கப்புறம் நாலேஜை வளர்த்துக்க முடியாது, ஆர்கானிக்கான நாலேஜ் வளராது, அனாலிட்டிக்கல் எபிலிட்டியும் வளராது. இதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பிகினர் 4 மாதம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ப்ரீவியஸர் க்வெஸ்சன் பேப்பரை சால்வ் பண்ணக்கூடாது. இந்த 4 மாதம் என்ன பண்ணணும், நாலேஜை கெயின் பண்ணணும், எதை படித்தாலும் எழுதி பார்த்து ப்ராப்பரான நாலேஜை கெயின் பண்ணணும். டெய்லிக்கும் அவராகவே குறைஞ்சது ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும், ஏற்கனவே என்ன படிச்சிருக்காரோ அதுலேருந்தே ஒரு சின்ன கேள்வி அவரே எழுதி ஆன்சர் பண்ணணும். இதை வந்து 4 மாதம் பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்லாம் மிக்ஸ் பண்ணி டெய்லிக்கும் ஆன்சர் பண்ணணும். இதுதான் நான் அந்த கைட்லைன் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. இதை பண்ணணும், 4 மாதம் பண்ணணும். இந்த 4 மாதம் காலத்தில் ப்ரீவியஸர் மெயின்ஸ் க்வெஸ்சன் பேப்பரை எடுத்து கேள்விக்கான அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களோட மதர் டங் வந்து எதாக வேணா இருக்கலாம், தமிழ் கன்னடா எதாக வேணா இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கும் கேள்வி, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் இங்கிலீஷில் எடுத்து அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். இதை பண்ணால் ஐஏஎஸ் ஆகிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு 4 மாதம் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 மாதம்
ப்ரீவியஸர் எடுத்து கேள்விக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். டெய்லிக்கும் உங்கள் சொந்த ஆன்சர் நீங்கள் எழுதணும். 4 மாதத்துக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி பண்ண வேண்டும். இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது கூட 2020 டைரெக்டாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகேங்களா, சொல்லுது புரியுதா? முன்னாடி இருந்து வாங்க, 2014 வாங்க, அது சரியாக இருக்கும். 14-15 அப்படியே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, அதுக்கப்புறம் 2020 வாங்க, இந்த மாதிரி வாங்க, சரியாக இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு பாணியில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஒரு ரஷ்ஷில் நீங்கள் வந்து செயல்படாதீங்க. 2019 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சருக்கே நான் போன வருஷம் அனலைஸ் பண்ணேன். ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3 எஸ்ஏ, பார்ட் 1, பார்ட் 2 இருக்கும் எஸ்ஏ. இந்த அனாலிசிஸோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். சிம்பிளான இங்கிலீஷில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை கேளுங்க. 5 வீடியோ மொத்தம் இருக்குது, அந்த லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். க்வெஸ்சன் பேப்பர் எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த பாணியில் எழுதணும், எந்த பாதையை எடுக்கணுன்றது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதாவது ஒரு ஓவரால் அப்ரோச் அப்ளிகேஷன் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோஸை பாருங்கள். 2019 இதனுடைய வீடியோஸோட லிங்க்கை வைக்கிறேன், இதை பாருங்கள். 2020னோட அனாலிசிஸை நான் வந்து போட முயற்சி பண்ணுறேன். அவசரப்படாதீங்க, 2020 தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சால்வ் பண்ணுங்கள். போன 7 வருஷத்துலேருந்து அப்படியே பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணால் போதும், இந்த வருஷத்துலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சொல்லுது புரியுதா? இப்போ டான்ஸ் கற்றுக்கிற மாதிரி தான், நேற்று வந்த ஒரு ஃபிலிம்லேருந்து ஒரு டான்ஸ் எடுத்து ஆடினோன்னு அவசியம் இல்லை. டான்ஸை கற்றுங்க. புரியுதுங்களா? டான்ஸை கற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். நேற்று வந்த பாட்டு எடுத்து டக்குன்னு ஆடினோம்னு நினைக்காதீங்க, முட்டாள்தோம், இதை செய்யாதீங்க. 2019 அனாலிசிஸை நான் போடுறேன், பொறுமையாக கேளுங்க. ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிமிஷம் வரும், ஃபுல்லாக கேளுங்க, ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்னதை கண்டிப்பாக ஃபுல்லாக பண்ணணும். இதே தான் 2021 ப்ரிப்பரேஷன் ரெஜிம் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நாலேஜை கெயின் பண்ணணும், டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? இந்த பாதையில் பண்ணுங்கள், 100% செலக்ட் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ இந்த அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிங்கில் இருக்க வீடியோ எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.